ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்றைய நவநாளை ரோஜா மாதா வட்டார இறை மக்களாக நாம் சிறப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். எம்முடன் ஒருங்கிணைந்து இத்திருப்பலியை ஒப்புக்கொடுக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றோம். திருவையின் கூட்டொருங்கியக்க இவ்வாண்டிலே இன்றைய திருப்பலிக்கு திறந்த மனதோடு செவிமடுக்க அழைக்கும் திருவை எனும் கருப்பொருளில் தியானிக்க வாழ்வாக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். கூட்டொருங்கியக்கமானது திரு அவையின் இயல்பு, வடிவம், வாழ்க்கை முறை, மறைப்பணி போன்றவற்றை வெளிப்படுத்துவதாகும். கூட்டொருங்கியக்கம் என்ற சொல் ஒன்றாக பயணித்தல் எனும் அர்த்தத்தினை எமக்கு கொடுக்கின்றது. அன்று மோசே இறைவனை மையமாக கொண்டு கூட்டொருங்கியக்க திட்டமிடல் ஊடாக இஸ்ரேல் மக்களை வழிநடத்தினார். இஸ்ரேல் மக்களும் ஒன்றிணைந்து திறந்த மனதோடு செவிமடுத்ததால் கடவுளின் மக்கள் என அழைக்கப்பட்டார்கள்.
அன்னை மரியா திறந்த மனதோடு இறைவார்த்தைக்கு செவிமடுத்து நம்பிக்கையோடு தன் வாழ்வை அர்ப்பணித்ததால் இன்று எமக்காக இறைவனிடம் பரிந்து பேசுபவராக எமக்கு வேண்டிய வரங்களை பெற்று தருபவராக திகழ்கின்றார். இன்று எமது குடும்பங்களிலே ஒற்றுமையாக செவிப்பதிலும் பங்கிலே மக்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக திருப்பலியில் ஒன்றிணைந்து இறைவார்த்தைக்கு செவிமடுப்பதிலும் நாமும் எம் வளர்ந்து வரும் பிள்ளைகளும் இளைஞர்களும் எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்பதை சிந்திப்போம். மேலும் எம் பங்குகளில் உள்ள பக்தி சபைகளில் சில சந்தர்ப்பங்களில் ஒற்றுமையின்மை, புரிந்துணர்வு இன்மை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மையின்மை, பாராபட்சம் பாராது திறந்த மனதோடு செவிமடுப்பதில் அலட்சியத்தன்மை இவற்றால் எமது பங்கின் வளர்ச்சியை சிந்திக்காது சுயநலமாக செயல்படுகின்றோம் என்பதை சிந்திப்போம். எனவே எம் பங்கின் வளர்ச்சிக்காக பாராபட்சம் பாராது திறந்த மனதோடு செவிமடுக்கவும் கூட்டொருங்கியக்க திருவையாக கடவுளில் அசையாத நம்பிக்கை வைத்து செயற்படுவதன் மூலம் கடவுளின் மக்களாக அழைக்க பெற்று வாழவும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் பயபக்தியுடன் பங்கேற்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவினுடைய இந்த கல்வாரி பலியில் கலந்து கொள்ள எங்களை ஆயத்தம் செய்யும் முகமாக ஒரு சில வினாடிகள் எங்களுடைய கண்களை மூடி எங்கள் உள்ளங்களை ஒரு நிலைப்படுத்துவோம். இந்த விதமான வெளிப்பிராக்குகளுக்கு இடம் கொடாமல் தேவையற்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடாமல் இயேசுவினுடைய ஆலயத்திலே நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இயேசு என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். இச்சிறு விதமாக இந்த ஒரு மணி நேரமும் எந்த விதமான தேவையற்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடாமல் வேலைத்தளத்தில் பிரச்சனை, வீடுகளில் இருக்கின்ற பிரச்சனைகளை ஒரு புறம் தள்ளி வைத்து விட்டு இயேசுவோடு நான் பயணம் செய்ய போகின்றேன், எனக்காக ஜெபிக்க போகின்றேன், என்னுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்க போகின்றேன், என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற என்னுடைய வேண்டுதல்களுக்காக நான் ஜெபிக்க போகின்றேன், என் உடலில் இருக்கின்ற நோய்க்காக நான் ஜெபிக்க போகின்றேன் என்கின்ற அந்த சிந்தனைகளோடு அந்த எண்ணத்தோடு இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். ஆகவே நாங்கள் எங்கள் உள்ளங்களை ஒருநிலைப்படுத்துவோம். மேலும் இயேசுவினுடைய இந்த உடலையும் இயேசுவினுடைய இரத்தத்தையும் பெற நாங்கள் தகுதியற்றவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய மனித பலவீனத்தால் நாங்கள் செய்து கொண்ட பாவங்கள், எங்களுடைய சிந்தனைகளால், எங்களுடைய செயல்களினால், எங்களுடைய வார்த்தைகளினால் நாங்கள் செய்து கொண்ட பாவங்களை நினைத்து இயேசுவிடம் மன்னிப்பு கேட்போம். இயேசுவே, நான் அறிந்தும் அறியாமலும் என்னுடைய பலவீனத்தால், என்னுடைய மனித பலவீனத்தால் நான் கட்டிக்கொண்ட பாவங்களை நினைத்து என்னை மன்னிங்க இயேசுவே என்று சொல்லி ஒவ்வொருவரும் உங்களுடைய பாவங்களை நினைத்து இயேசுவிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்போதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் அன்னையாகிய மாசற்ற கன்னி மரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் ஆட்சி கெடுத்து கொண்டீரே. நாங்கள் விண்ணகத்துக்குரியவற்றை என்றும் நாடி அவரது மாட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இயேசு
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மானாவோடும் இருப்பாராக. துய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு மரியாளுக்கு அறிவிக்கப்படுகிறது. அதனை மரியா சபத்திலும் இறை சித்தத்திற்கு செவிமடுத்தலிலும் விடை பகுகின்றாள். இறைவனுக்கும் அடுத்தவருக்கும் செவிமடுக்கும் நட்பண்பு நம்மில் வளர நற்செய்திக்கு செவிசாய்ப்போம். அதிகாரம் 1 திருவசனங்கள் 26 தொடங்கி 38 முடியும் வரை. ஆறாம் மாதத்தில் கப்ரியல் என்னும் வானதூதரே கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பேருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பேர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றாள். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இன்று எங்களுக்கு சிந்திக்க அழகான ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. திறந்த மனதோடு செவிமடுக்க அழைக்கும் திரு அவை. திறந்த மனதோடு செவிமடுக்க அழைக்கும் திரு அவை. இந்த தலைப்பை அல்லது இந்த கருப்பொருளை நான் பார்த்தவுடன், திறந்த மனதுடன் செவிமடுக்க, இந்த செவிமடுக்க என்றால் தெரியும், ஓகே இது அந்த கேட்கிற லிசனிங் அப்படின்னு சொல்லி, திறந்த மனது, இந்த திறந்த மனது என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் யோசித்தேன். ரெண்டு மூணு புத்தகங்களை வாசித்தேன். எனக்குள்ளே சில ஐடியாஸ் வந்தது. ரைட், திறந்த மனது என்றால் இதுதான் என்று சொல்லி எனக்குள்ளே ஒரு எண்ணம் வந்தது. திறந்த மனது என்றால் பிரியமானவர்களே, அதிகமான முடிவுகளையும் அதிகமான தீர்மானங்களையும் எண்ணங்களையும் அபிப்பிராயங்களையும் உருவாக்கி கொள்ளாத ஒரு மனநிலை. ஒருவரை பற்றி அல்லது ஒரு நிகழ்வை பற்றி அதிகமான முடிவுகளையும் தீர்மானங்களையும் அபிப்பிராயங்களையும் உருவாக்கி கொள்ளாத ஒரு மனநிலைதான் இந்த திறந்த மனநிலை, ஓப்பன் மைண்டட் என்று சொல்வார்கள். மேலும் சொல்லப்போனால், கடினமான உள்ளத்தோராய் அவர்கள் இருக்க மாட்டார்கள், புதிய எண்ணங்களுக்கு இடம் கொடுப்பார்கள். திறந்த மனநிலையோடு இருப்பவர்கள் கடினமான உள்ளத்தோராய் இருக்க மாட்டார்கள்,
மாறாக புதிய எண்ணங்களுக்கு இடம் கொடுப்பார்கள், புதிய சிந்தனைகளுக்கு இடம் கொடுப்பார்கள், புதிய தீர்மானங்களுக்கு இடம் கொடுப்பார்கள். இவர்களைத்தான் நாங்கள் சொல்லுவோம் திறந்த மனநிலையில் உள்ளோர். ஆக இன்றைய தலைப்பு திறந்த மனதோடு செவி மடுக்க அழைக்கும் திருஆவை. பைபிளிலே நான் யோசித்தேன், யாரெல்லாம் திறந்த மனதோடு செவி மடுக்க அழைக்கப்பட்டார்கள் அல்லது வாழ்ந்து காட்டியவர்கள் என்று நான் சிந்திக்கும்போது எனக்குள்ளே வந்த முதலாவது நபர் ஒரு யாருமில்லை, எங்கள் அன்னை மரியாள். அன்னை மரியாள் எவ்வாறு திறந்த மனதோடு அவங்க செவி மடுத்தாங்க? இன்றைய நற்செய்தி வானதூதர் அன்னை மரியாளுக்கு தோன்றி சொல்கிறாங்க, நீங்கள் கருவுற்று நீர் ஒரு மகனையை பெற்றெடுப்பீர்னு சொல்லி அவங்க சொல்கிறேன். நான் கன்னி ஆயிற்றே, எப்படி அது நிகழும்? இருந்தும் இறைவனுடைய அந்த வார்த்தையை அவர்கள் நம்பினார்கள். திறந்த மனநிலையுடன் இயேசு கடவுளுடைய அந்த வார்த்தையை அவர் ஏற்றுக்கொண்டார். இன்று கடவுளின் தாயாக அன்னை மரியாள் எங்களால் போற்றப்படுகின்றார். அதற்கு காரணம் அன்னை மரியாள் திறந்த மனநிலையுடனும் நம்பிக்கையுடனும் அவள் வாழ்ந்தால் இறைவனை ஏற்றுக்கொண்டார். ஆகவேதான் கடவுளின் தாயாக இன்று எங்கள் முன்பாக அவங்க நிலைநிறுத்தப்படுகின்றார்கள். மேலும் புனித சூசியப்பர், புனித சூசியப்பருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் அவரும் திறந்த மனநிலையுடன் செவிமடுத்த ஒருவராக இருக்கின்றார். சூசியப்பருடன் சொல்லப்படுகின்றது மரியாவை சூசியப்பர் என்ன செய்கின்றான் சொன்னால் விலக்கிவிட தீர்மானம் எடுக்கின்றான். மறைவாக இவரை விலக்கிவிட வேண்டும், ஏனென்றால் இவர் திருமணத்துக்கு முன்பே இவர் கருவுற்றிருக்கின்றார். ஆகவே இவரை விலக்கிவிட வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை உடைய சூசியப்பர் எடுக்கின்றார். ஆனால் அவருக்கு கனவில் தோன்றி அவருக்கு கூறப்படுகின்றது, நீர் அன்னை மரியாவை ஏற்றுக்கொள், அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான் என்று சொல்லி. சூசியப்பர் திறந்த மனதுடன் அன்னை மரியாவை ஏற்றுக்கொள்கின்றார். அந்த இடத்துல சூசியப்பர் கடின உள்ளத்தோடு அவர் இருக்கவில்லை. முன்கூட்டியே அவர் தீர்மானம் எடுத்திருந்தாலும் அந்த இடத்திலே திறந்த மனநிலையுடன் செவிமடுப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இறைவனுடைய வார்த்தைக்கு திறந்த மனதுடன் சூசியப்பர் செவி மடுக்கின்றார், அன்னை மரியாவை ஏற்றுக்கொள்கின்றார். கடவுளின் தந்தையாக, வளர்ப்பு தந்தையாக இன்று நாங்கள் புனித சூசியப்பரை பார்க்கின்றோம். பைபிளில் எங்கேயும் சொல்லப்படவில்லை சூசியப்பர் ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கின்றார் என்று. பைபிளில் சூசியப்பர் பேசியதாக எந்த விதமான ஒரு வசனங்களும் இல்லை. அவர் எந்த ஒரு வார்த்தையும் மௌனமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். சூசியப்பர் அனைத்தையும் திறந்த மனதுடன் ஏற்றுக்கொண்டு அவர் செவி மடுத்தார் என்பதற்கு சிறந்த உதாரணம் நான் நினைக்கின்றேன் அது புனித சூசியப்பர் தான். என்னுடைய ஆலயத்திலே நான் திருக்கோயில் பங்கிலே இருக்கின்றேன். என்னுடைய பங்கின் பாதுகாவலர் புனித சூசியப்பர். ஆக அங்கே இருக்கிற மக்களுக்கு அதிகமாக புனித சூசியப்பரை பற்றி, அவருடைய வாழ்க்கையை பற்றி நான் போதிப்பேன். எங்கள் குடும்பத்துக்கு சிறந்த தலைவராக நாங்கள் ஒருவரை ஏற்றுக்கொண்டார், அது புதிய புனித சூசியப்பர் தான். ஏனென்றால் நான் சொல்லுவேன், இயேசு அவருடைய மகன் இல்லை, இருந்தும் இறைவன் அவருக்கு அந்த அழைப்பை கொடுத்ததால் அவர் இயேசுவோடு பயணம் செய்கின்றார். பார்வமன்ன அவனை இயேசுவை கொலை செய்ய தேடுகின்றான். அப்பொழுது சூசியப்பர் நினைத்திருக்கின்றாம், எனக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை, பார்வமன்ன கண்ண என்னையும் அவன் கொலை செய்து விடுவான் என்கின்ற எண்ணம் சூசியப்பருக்கு இருந்திருக்கும். ஆனால் சூசியப்பர்
அவர் அந்த இடத்தை விட்டோ அல்லது அன்னை மரியாவை விட்டோ இயேசுவை விட்டோ அவர் ஓடவில்லை. மாறாக இறைவன் அவருக்கு கொடுத்த அந்த அழைப்பை அவர் ஏற்றுக்கொள்கின்றார், திறந்த மனநிலையுடன் ஏற்றுக்கொள்கின்றார், நம்பிக்கையுடன் இவர்களுக்கு துணையாக இருக்கின்றார். இறுதியாக அவர் இயேசுவினுடைய தந்தையாக இன்று எங்கள் முன் நிறுத்தப்படுகின்றார். பிரியமானவர்களே, இன்று நாங்களும் பல தடவை எங்களுடைய வாழ்க்கையில் பலரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோம். எங்களுடைய முன்கூட்டிய முடிவுகள், தீர்மானங்கள், எண்ணங்கள், அபிப்பிராயங்களை நாங்களே உருவாக்கி கொண்டு நாங்கள் மற்றவர்களை எதிர்கொள்ள அல்லது மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயங்குகின்றோம். இன்று எங்களுக்கு தரப்படுகின்ற அழைப்பு அதுவாகத்தான் இருக்கின்றது, மற்றவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது. ஆபிரகாமை நாங்கள் எடுத்துக்கொண்டால் எங்களுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கின்றார். ஆபிரகாம் அவருக்கு கடவுள் தோன்றி சொல்லுகின்றார், உன்னுடைய நாட்டையும் உன்னுடைய வீட்டையும் உன்னுடைய இடத்தையும் நீ அனைத்தையும் விட்டுவிட்டு நான் காட்டுகின்ற இடத்துக்கு நீ செல்ல வேண்டும். யார் இதனை செய்வார்? கடவுள் தோன்றி கூறுகின்றார், நான் காட்டுகின்ற இடத்திற்கு நீ செல்ல வேண்டும். உன்னுடைய நாட்டை, உன்னுடைய வீட்டை, உன்னோடு இருக்கின்ற உன்னுடைய சொத்துக்களை, உன்னுடைய ஆடு மாடுகளை அனைத்தையும் விட்டுவிட்டு நான் காட்டுகின்ற அந்த இடத்திற்கு நீ செல்ல வேண்டும். யார் இதனை செய்வார்? ஆபிரகாம் செய்தார். திறந்த மனநிலையுடன், நம்பிக்கையுடன் அவர் அந்த கடவுளுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டார். ஆபிரகாம் செய்தார். இன்று விசுவாசத்தின் தந்தை என்று அவர் அழைக்கப்படுகின்றார். இவருடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டார். இவர்கள் ஒவ்வொருவரும் அன்னை மரியாவாக இருக்கலாம், புனித சூசியப்பராக இருக்கலாம், ஆபிரகாமாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் திறந்த மனநிலையுடனும் நம்பிக்கையுடனும் இறைவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டதால் இன்று அவர்கள் புனிதர்களாக எங்கள் முன் நிறுத்தப்படுகின்றார்கள். இந்த திறந்த மனநிலை எங்களுடைய வாழ்க்கையுடன் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தித்தால் சொல்லப்படுகின்றது, செவி மடுத்தல் அல்லது லிசனிங் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் க்ரோ அப். நாங்கள் வளர்வதற்கு, முன்னேறுவதற்கு அந்த லிசனிங் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். செவி மடுத்தல் தான் எங்களுக்கு ஒரு ஆரம்பமாக இருக்கின்றது. நாம் முன்னேற திறந்த மனநிலை எங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது. ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு. இன்று நாங்கள் ஆன்மீக ரீதியாக முன்னேற, எம்மை ஆழப்படுத்த நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மிக முக்கியமாக இந்த திறந்த மனநிலையுடன் எங்களுடைய ஆன்மீக ரீதியில் நாங்கள் முன்னேற. முதலாவது திருப்பலி. நாங்கள் திருப்பலியில் பங்கு பெறுகின்றோம், பங்கு பெற அழைக்கப்பெறுகின்றோம். ஆனால் எந்த மனநிலையுடன் நாங்கள் திருப்பலியில் பங்கு பெறுகின்றோம்? வெறுமனே அது ஒரு சடங்கு அல்லது கோயில் கொடியேற்றம், மணி அடிக்கிறார்கள், நான் திருப்பலிக்கு போக வேண்டும், இதுதான் என்னுடைய மனநிலையா? அல்லது உண்மையிலே நான் இயேசுவை சந்திக்கப் போகின்றேன், எனக்குள்ளே மாற்றங்கள் வரும், என்னுடைய உடல் நோய் குணமாகும், என்னுடைய வேண்டுதல்கள் கேட்கப்படும், என்னுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படும் என்கின்ற மனநிலையா? அது அந்த எந்த மனநிலையுடன் நான் திருப்பலியில் பங்கு பெறுகின்றேன்? நற்கருணையை பெறும்போது இந்த நற்கருணையிலே இயேசுனுடைய பிரசன்னம் இருக்கின்றது என்பதை உண்மையாக நாம் விசுவாசத்துடன் அல்லது விசுவசித்து தான் அந்த நற்கருணையை நான் பெறுகின்றேனா? அல்ல, வெறுமனே
எல்லோரும் இந்த நற்கருணை பெறுகின்றார்கள், நானும் நற்கருணை பெறுகின்றேனா? எந்த மனநிலையுடன் நாங்கள் திருப்பலியில் பங்கு பெறுகின்றோம், நற்கருணையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றோம், அல்லது இங்கு சொல்லப்படுகின்ற இந்த செப மாலை மற்றும் ஏனைய ஆன்மீக காரியங்களில் நாங்கள் ஈடுபடும் போது எந்த மனநிலையுடன் நாங்கள் ஈடுபடுகின்றோம் என்பது மிக மிக முக்கியமானது. பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்க வேண்டுமென்றால், இயேசு எங்களை தொட வேண்டுமென்றால், இயேசு எங்களுக்குள்ளே வர வேண்டுமென்றால், என்னுடைய நோய் குணமாக வேண்டுமென்றால், முதலில் நாங்கள் செய்ய வேண்டியது விசுவாசம், நம்பிக்கை, திறந்த மனதுடன் அவரை ஏற்றுக்கொள்வது. இதுதான் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது ஆன்மீக ரீதியில். மேலும் எங்களுடைய அன்றாட வாழ்வில், எங்கள் உறவு முறையில் நாங்கள் முன்னேற சிறந்த மனநிலை, ஒரு திறந்த மனநிலையாக இருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டால், விசிடவிதமாக எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், இன்று குடும்பங்களில் பல பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை, தாய்க்கும் மகளுக்கும் இடையில் பிரச்சனை, தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் பிரச்சனை. இதற்கான அடிப்படை காரணம் என்னவென்று நாங்கள் இன்னும் ஆழமாக சிந்தித்தால், யாருக்குமே பொறுமை இல்லை. இவர் சொல்வதை கேட்பதற்கு அவங்களுக்கு பொறுமை இல்லை, கணவன் சொல்வதை கேட்பதற்கு மனைவிக்கு பொறுமை இல்லை, மனைவி சொல்வதை கேட்பதற்கு கணவனுக்கு பொறுமை இல்லை, பிள்ளைகள் சொல்வதை கேட்பதற்கு பெற்றோருக்கு பொறுமை இல்லை. லிசனிங் அந்த இடத்துல இல்லை, யாரும் செவி மடுப்பதில்லை. அவர்கள் அவர்கள் கருத்துக்களைத்தான் அவர்கள் கூறுகின்றார்கள். இதனால் தான் பல குடும்பங்களில் பிரச்சனைகள் உருவாகின்றது. மிக முக்கியமாக கருத்து வேறுபாடுகள். பிரியமானவர்களே, நாங்கள் சிந்திப்போம், பல பெற்றோர்கள் இந்த இடத்திலே இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் பேசுவதை நீங்கள் அவர்களுக்கு எந்தளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள், அவர்கள் சொல்வதற்கு நீங்கள் செவி மடுக்கிறீர்களா? அல்லது பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய பெற்றோர் சொல்வதை செவி மடுக்கிறீர்களா? கணவன்மார்களே, உங்கள் மனைவி சொல்வதை செவி மடுக்கிறீர்களா? பலர் ஓம் ஃபாதர் அப்படின்றாங்க. மனைவிமார்களே, நீங்கள் உங்கள் கணவன் கூறுவதற்கு செவி மடுக்கிறீர்களா? திறந்த மனநிலையுடன் செவி மடுக்கிறீர்களா? அல்லது வெறுமனே இந்த காதால் வேண்டி இந்த காதால் அப்படியே அனுப்பிவிடுகிறீர்களா? திறந்த மனநிலையுடன் நாங்கள் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளும் போது, செவி மடுக்கும் போது, எங்களுடைய குடும்பங்களில் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். திறந்த மனநிலையுடன் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும், நேரம் ஒதுக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அதற்கு எங்களுக்கு பொறுமை வேண்டும். இன்று நாங்கள் பல பிஸியான மக்களாக இருக்கின்றோம். பிஸியாக இருக்கும்போது எங்களுக்கு பொறுமை இருக்காது, மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். பிறர் சொல்வதை கேட்பதற்கு எங்களுக்கு நேரம் இருக்காது. திறந்த மனநிலையுடன் அவர் சொல்வதை கேட்பதற்கு எங்களுக்கு முடியாமல் இருக்கும். ஆக பிரியமானவர்களே, இன்று எங்களுக்கு இந்த திருப்பலியினூடாக கொடுக்கப்படுகின்ற அழைப்பு, விசிடவிதமாக எங்களுடைய ஆன்மீக காரியங்களில் நாங்கள் ஈடுபடும் போது உண்மையான திறந்த மனநிலையுடன் நம்பிக்கையுடன் ஈடுபடுவோம். மேலும் எங்களுடைய குடும்பங்களில், எங்கள் உறவுகளோடு நாங்கள் வாழும்போது சிறந்த ஒரு திறந்த மனநிலையுடன் அவர்களை ஏற்றுக்கொள்வோம். மற்றவர்களுடைய அல்லது எங்கள் அடுத்திருப்பவர் மீது, அயலான் மீதும் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் இருக்கின்ற உறவை பற்றி சிந்தித்தால்,
மற்றவர்களுடைய சூழலை சூழ்நிலையை அடிப்படையாக வைத்து தீர்மானம் எடுப்பார்களாம். இந்த திறந்த மனநிலையில் உள்ளவர்கள் மற்றவர்களுடைய சூழலை சூழ்நிலையை அடிப்படையாக வைத்து அவர்கள் தீர்மானம் எடுப்பார்கள். ஒரு நபர் நாங்கள் எடுத்துக்கொண்டார், அவர் பல உதவிகளை அவங்க எங்களுக்கு செய்து வந்திருப்பார்கள். ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு தடவை எங்களால் அந்த அவர்களால் இந்த உதவியை எங்களுக்கு செய்யாமல் போய்விடும். நாங்கள் எப்படியான மனநிலையுடன் அந்த நபரை ஏற்றுக்கொள்கின்றோம்? தொடர்ந்து உதவி செய்து வந்த ஒருவர் திடீரென்று ஏதோ ஒரு காரணத்திற்காக அவரால் அந்த உதவியை செய்ய முடியாமல் போய்விடுகின்றது. அந்த நபரை நாங்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்கின்றோம்? அவன் என்னை ஏமாற்றி விட்டான், எனக்கு பொய் சொல்லிவிட்டான், அவனை நம்பினேன், அவன் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டான் என்கின்ற மனநிலையோடு நாங்கள் இருப்போமா? அல்லது அவனுடைய சூழல் அப்படி, அந்த சூழ்நிலை அப்படி, அண்டைக்கு அப்படி அவனுக்கு நடந்துட்டு என்கின்ற அந்த திறந்த மனநிலையோடு அந்த நபரை நாங்கள் ஏற்றுக்கொள்வோமா? இதுதான் எங்களுடைய அயலார் அல்லது அடுத்திருப்பவர் எங்களுடைய உறவினர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் வருவதற்கு, அந்த பிரச்சனைகள் வருவதற்கான காரணம். மற்றவர்களை நான் திடீரென்று அவர்களை நாங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிடுவோம், அல்லது ஒரு எண்ணத்தை, ஒரு எண்ண கருவை, அபிப்பிராயங்களை நாங்கள் எங்களுக்குள்ளே கொண்டு வருவோம். இவர் இப்படித்தான், இவள் இப்படித்தான் என்று சொல்லி. ஆனால் எங்களுக்கு சொல்லப்படுகின்றது, ஒருவரை பற்றி நாங்கள் தீர்மானிக்க முதல் அவருடைய அந்த நிலைமை, அவருடைய சூழல், அவர்கள் சூழ்நிலையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் நாங்கள் தீர்மானம் எடுக்க முடியும். இதுதான் இந்த திறந்த மனநிலை. பிரியமானவர்களே, இன்று நாங்கள் எத்தனை பேர், எங்களோடு இருக்கின்ற எங்களுடைய உறவுகள், அயலான், எங்களோடு இருப்பவர்களை நாங்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கின்றோம்? ஏற்கனவே எங்களுக்குள்ளே இருக்கின்ற எங்களுடைய எண்ணங்கள் அல்லது எங்களுடைய அபிலாசைகள், அபிப்பிராயங்கள், தீர்மானங்களை வைத்து நாங்கள் அவரை எடை போடுகின்றோமா? அல்லது அதையும் தாண்டி அவருடைய பிரச்சனைகளை அறிந்து கொண்டு, அவருக்கு இருக்கின்ற சூழ்நிலைகளை அறிந்து கொண்டு திறந்த மனதுடன் அவரை ஏற்றுக்கொள்கின்றோமா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றோம். ஆகவே பிரியமானவர்களே, எங்கள் குடும்பங்களாக இருக்கட்டும், எங்களோடு இருப்பவர்களாக இருக்கட்டும், நல்ல உறவோடு, திறந்த மனநிலையோடு நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வோம். காரணம், இன்று எங்களோடு இருப்பவர்கள் இன்னும் எத்தனை நாட்கள் எங்களோடு இருப்பார்கள் என்று யாருக்கும் தெரியாது. ஆகவே நல்ல மனநிலையுடன் மற்றவர்களை ஏற்றுக்கொள்வோம். நான் சிறிய குடும்பத்திலையும் சரி, பெரிய குடும்பத்திலையும் படித்து கொண்டிருக்கும் போதும், படித்து கொண்டிருக்கும் போதும், அதற்கு முதலும் எனக்கும் என்னுடைய அப்பாவுக்கும் இடையில் நல்ல உறவு இருக்கும். ஆனால் நாங்கள் பெரிதாக கதைத்து கொள்ள மாட்டோம், பேசிக்கொள்ள மாட்டோம். அவரோடு எந்த விதமான கோபமோ அப்படி ஒன்றுமே இல்லை. நான் சிறு குடும்பத்திலிருந்து லீவுக்கு வீட்டுக்கு வந்தால் அவர் கேப்பர், எப்போ வந்த? நான் சொல்லுவேன், ரைட் வந்தேன், எப்போ போகிற, அப்படி சாப்பிட்டீங்களா? இப்படியான எங்களுடைய நாங்கள் இப்படித்தான் நாங்கள் கதைத்து கொள்வோம். அதிகமாக நேரங்களை ஒதுக்கி என்னுடைய அப்பாவுடன் நான் பேச மாட்டேன். அதிகமாக அம்மாவுடன், என்னுடைய சகோதரங்களுடன் பேசுவேன், ஆனால் என்னுடைய அப்பாவுடன் அதிகமாக நான் பேச மாட்டேன். ஒரு தடவை நான் விடுமுறைக்கு வீட்டுக்கு வருகின்றேன். அன்று இரவு என்னுடைய அப்பாவும் நானும் சாப்பிடுகின்றோம். சாப்பிட்டு விட்டு அவரும் தூக்கத்துக்கு செல்லுகின்றார், நானும் தூக்கத்துக்கு செல்லுகின்றேன். அதிகாலையில் என்னுடைய அம்மா 2 மணி இருக்கும் என்னை தட்டி எழுப்புகின்றாங்க. அப்பா வாஷ்ரூம் போனவர், இன்னும் வெளியே வரவில்லை அப்படின்னு சொல்லி போய் பார்க்க சொல்லி நானும் போய் தட்டுகின்றேன் கதவை.
டடா டடா அப்படின்னு சொல்லி கதவை தட்டுகின்றேன். கதவு திறக்கவில்லை. கதவை உடைத்து பார்க்கின்றேன். அவர் வாஷ்ரூமிலே அப்பா இறந்து கிடக்கின்றார். எனக்குள்ளே வந்த சிந்தனை, அதன் பிறகு என்னுடைய அப்பாவோட நான் கொஞ்சம் கூட பேசியிருக்கலாமோ, கதைச்சிருக்கலாமோ, அவரோட பழகியிருக்கலாமோ, அவர் சொல்வதை நான் கேட்டிருக்கலாமோ, அல்லது நான் அவரோட நேரம் அதிக நேரம் செலவழித்திருக்கலாம் என்று அவர் இறந்த பிறகு எனக்குள்ளே அந்த எண்ணம் வந்துச்சு. ஆனால் அது டூ லேட். பிரியமானவர்களே, இன்று எங்களோடு இருப்பவர்கள் இன்னும் எத்தனை காலம் எங்களோடு இருப்பார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய குடும்பங்களில், எங்களுடைய உறவுகளில், அயலாரில், பக்கத்து வீட்டில், எங்களுடைய வீடுகளில். ஆகவே மற்றவர்களை, அனைவரையும், எங்களோடு இருப்பவர்களை திறந்த மனநிலையுடன் ஏற்றுக்கொள்வோம். அவர்களுக்கு செவி மடுப்போம். அப்பொழுது நாங்களும் மகிழ்ச்சியாக இருக்கலாம், அவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று எங்களுடைய மன்றாட்டுக்களை ஒப்பு கொடுப்போம். எமது தாய் திருச்சபைக்காக மன்றாடுவோம். ஞானம் நிறைந்த தேவனே, உம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவர சகோதர சகோதரிகள், பொதுநிலையினர் அனைவருக்காகவும் உம் பாதம் வருகின்றோம். உமது பணியாற்றும் அவர்களுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் நிறைவாக அளித்து அவர்களின் பணிவாழ்வில் ஏற்படும் சவால்களையும் தடைகளையும் வெற்றி கொண்டு உம் பணியாற்ற தூய ஆவியாரின் கொடிகளை நிறைவாக அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது தாய்நாட்டிற்காக வேண்டுவோம். வல்லமையின் தேவனே, இன்றைய காலகட்டத்தில் எம் நாட்டின் மக்கள் அனுபவிக்கும் துன்பத் துயரங்களை கண்ணோக்கி பாரும். நாட்டின் தலைவர்கள் தங்களின் சுயநலம் கருதாது மக்களின் நலன் கருதி நேர்மையுடனும் நீதியுடனும் ஆட்சி செய்யவும், மக்களின் வறுமை நிலைகள் நீங்கி நாட்டு மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் சுதந்திரத்துடனும் ஒற்றுமையாக வாழ வரம் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது எட்டாம் வட்டார இறை மக்களுக்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனே, எம் எட்டாம் வட்டார இறை குடும்பங்களையும் எம் பங்கு மக்களையும் உம் பாதம் வைக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதியும், குடும்பங்களில் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு ஒற்றுமையாக வாழவும், அவர்களின் தொழில்துறைகள் கல்வித்துறைகளிலும் மேன்மை பெற்று எப்போதும் உமக்குரிய பிள்ளைகளாக உமது பணியாற்ற அவர்களுக்கு வேண்டிய வரங்களை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய திருப்பலை ஒப்பு கொடுக்கும் குருக்களுக்காக வேண்டுவோம். இரக்கத்தின் தேவனே, திருப்பலியை ஒப்பு கொடுக்கும் அன்று அருட்பணி ஆண்டனி டிலிமா அவர்களையும் எமது பங்கு தந்தையே உமது பாதம் வைக்கின்றோம். அவர்களின் பணி வாழ்வில் வரும் தடைகள் சவால்களை எதிர்கொண்டு உடலுள ஆரோக்கியத்துடன் உமது பணியாற்ற உம் தூயாவியாரின் வரங்களை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்னிக்கும் இரக்கம் நிறைந்த தேவனே, எமக்கு செய்து வருகின்ற சகல கிருபைக்காகவும் உம்மை நன்றியோடு நினைக்கின்றோம். அவசரமான இந்த நவீன உலகிலே உம்மை மறந்து உம்மை விட்டு விலகிச் செல்லாமல் எந்த ஒரு செயலையும் உம்மிலே நம்பிக்கை வைத்து செயற்பட்டு வாழவும், ஒவ்வொரு குடும்பங்களும் ஒற்றுமையாக குடும்ப சிவமாலை செபிப்பதன் மூலம், அன்னை மரியாவின் பரிந்துரை மூலம் எமக்கு தேவையான வரங்களை நிறைவாக அளித்தரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாக எங்களுடைய சொந்த தேவைகள் வேண்டுதல் விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுப்போம். இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய இது உங்களுடைய மானை பலி எல்லாம் அல்ல, தந்தை ஆகிய இறைவன் கேட்டு தான் படிச்சுவீங்கள். ஆண்டவர் தமது பேரின் போற்றிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இறை பற்றுடன் நாங்கள் அளிக்கும் காணிக்கை உம்முடம் வந்து சேருவதாக. விண்ணப்பு அடைந்த புனித கன்னி மரியாவின் பரிந்துரையால் எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றியறிந்து என்றென்றும் உம்மை நாடுவனவாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனின் கடவுளின் தாயாகிய கன்னிமரியா இன்று விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு நிகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையையும் ஆறுதலையும் வழங்கும் முன் அடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகிய திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த புனித அன்னிய நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்து மிக பொருத்தமே. ஆகவே வானதிதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது. ஆகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்றுண்டுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்த வாழ் தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் யோசப் பொன்னையா, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமதர் நோக்குடன் தொழில் கொள்ளுகின்ற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய சரளம் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாய் புனித மரியாம், அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கை நாட்டின் திருத்தூதர் ஜோசிவாஸ் முனிந்திரர் மற்றும் புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள இறந்து மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எங்களுடைய உன்னக தந்தையிடம் நாங்கள் கரங்களை விரித்து மன்றாடுவோம். சிறு விதமாக தந்தையே, நாங்கள் ஈடுபடுகின்ற அனைத்து ஆன்மீக காரியங்களிலும் உண்மையான திறந்த மனநிலையுடன் ஈடுபடவும் செவி மடுக்கவும். மேலும் என்னுடைய அயலார், என்னுடைய குடும்பத்தினர், என்னுடைய உறவுகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு செவி மடுக்கவும். அந்த வரத்தை, அந்த அருளை எனக்கு கொடுங்க இயேசுவே என்று சொல்லி கரங்களை விரித்து நாங்கள் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிறங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதே போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உமக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு பொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தருகின்ற அமைதியை சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். நீரை நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். Yeah.
2023 தூய ஆவியானவரே, நாம் உமது முன்னிலையிலே உமது பெயரால் ஒன்று கூடி வந்து நிற்கின்றோம். நீரே எங்களை வழி நடாத்தும். எங்கள் இதயங்களிலே நீரே வந்து குடியமர்ந்தருளும். நாம் செல்ல வேண்டிய வழியையும் அதை எப்படி தொடர வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. நாங்கள் பலவீனம் உள்ளவர்களாகவும் பாவநிலையிலும் இருக்கின்றோம். இந்நிலையில் நாங்கள் ஒழுங்கினத்தை ஊக்குவிக்க எங்களை அனுமதியாதேயும். எங்கள் அறியாமை எங்களை தவறான பாதையில் இட்டுச் செல்லவோ நாங்கள் கைகொள்கின்ற பாகுபாட்டு மனநிலைகள் எங்கள் செயல்களை ஆட்கொள்ளவோ விட்டுவிடாதேயும். உம்மிலே நாங்கள் எங்கள் ஒற்றுமையை காண்போமாக. இவ்வாறாக நேர்த்தியானதும் உண்மையை நோக்கிய பாதையில் இருந்து விலகாமல் முடிவில்லாத வாழ்வை நோக்கிய பயணத்திலே ஒருமித்து பயணம் செய்வோமாக. இவை அனைத்தையும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் தந்தையோடும் மகனோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஒன்றித்திருந்து பரிபாலனம் பண்ணுகின்ற உமது வழியாக வேண்டி நிற்கின்றோம். ஆமென். ஆண்டவரே எங்கள் இறைவா, இறை அன்னையின் விண்ணப்பை கொண்டாடும் நாங்கள் விண்ணக விருந்தில் பங்கு கொண்டு உமது கனிவை இறைஞ்சுகின்றோம். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை என்றும் ஆசீர்வதிப்பாராக. அன்பு பணிபுரிய சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறைவாவும் தாயாரை வானக தூதரனுக்கு மேலாக உயர்த்தினீரே. முடிவில்லா காலத்திற்கும் அவர் கிறிஸ்துவோடு வெற்றி புகழ் பெறுவாராக. ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் அன்னையாகிய மாசற்ற கன்னிமரியாளை ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகம் மகிமைக்கு எடுத்து கொண்டீரே. எங்கள் அன்னைக்கு நீர் அளித்த இந்த மாபெரும் கொடைக்காக மகிழ்ந்து உம்மை போற்றுகின்றோம். உம் அடியாராகிய மரியாளை போன்று நாங்களும் உமது வார்த்தையின்படி வாழ்ந்து
முழுமையான விடுதலை அடைய செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மரணத்திலிருந்தும் சாவான பாவத்திலிருந்தும் சகல பொல்லாப்புகளிலிருந்தும் பாதுகாத்து கொள்ளும் மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராத்திரியிலே எங்களை சடுதி மரணத்திலிருந்தும் சாவான பாவத்திலிருந்தும் சகல பொல்லாப்புகளிலிருந்தும் பாதுகாத்து கொள்ளும் மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராத்திரியிலே எங்களை சடுதி மரணத்திலிருந்தும் சாவான பாவத்திலிருந்தும் சகல பொல்லாப்புகளிலிருந்தும் பாதுகாத்து கொள்ளும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புனிதர்களே, புனிதைகளே, எங்களுக்கு காவலான தேவ தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நட்சஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேசுரா தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.